வணக்கம், ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான எக் கோகனட் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த டெசிக்கேட்டட் கோகனட் ஃப்ளேவரோட இந்த ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் போலில் 150 ml வார்ம் மில்க், ரொம்ப சூடு இல்லை, வார்மாக இருந்தால் போதும். அதில் 3 g ஈஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. அது கூடவே 15 g சுகர். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 minutes நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்தோம்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுலேயே நம்ம ஒரு எக் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும், பாலோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். எக் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த ஸ்மெல் வராமல் பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. அது கலந்ததுக்கப்புறமா 330 g மைதா சேர்த்திக்கோங்க. சேர்த்து அது எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு, அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு பேக்கிங் மேட்டுக்கு கொஞ்சமாக அந்த மைதாலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சு ஒரு 5 to 7 minutes நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீடானதுக்கப்புறம் அதில் 20 g பட்டரை அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை மேலே எடுத்து எடுத்து அந்த பட்டர் வந்து அந்த மாவுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 2 minutes நல்லா கைவிடாமல் நல்லா நீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீடானதுக்கப்புறம் நீட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா டக் பண்ணி நம்ம ஒரு போலுக்கு போலில் வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். அது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மிக்சிங் போலில் 1 முட்டை, 30 g அன்சால்ட்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது கூடவே 60 g சுகர், சாரி டெசிக்கேட்டட் கோகனட் 60 g எடுத்துக்கோங்க. அது கூட 25 g சுகர். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சுகர், முட்டை, டெசிக்கேட்டட் கோகனட் பட்டர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது கலந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட டோ எடுத்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சமாக உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். 15 நிமிஷம் நீங்கள் வெயிட்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக்கிங் பேனோட அளவை பொறுத்து நம்ம இதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இதை 4 pieces கட் பண்ணிக்கலாம். நாலு ஈக்குவல் போர்ஷனாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 போர்ஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா டக் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப இந்த மாதிரி டக் பண்ண சொல்லிகிட்டே இருக்கிறாங்களேன்றது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி திரும்ப திரும்ப டக் பண்ணும்போது தான் நமக்கு லேயர்ஸ் நிறையா கிடைக்கும். அதனால தான் நம்ம டக் பண்ண சொல்கிறது. இப்போ நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 inch பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இதோட இந்த ரவுண்டு கூட 8 inch இருக்கிற மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிறேன். உங்களோட பேக்கிங் பேனோட சைஸை பொறுத்து நீங்கள் அதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 8 inch அளவுக்கு வர்ற மாதிரி, டயாமீட்டர் 8 inch இருக்கிற மாதிரி நம்ம இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பேக்கிங் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே இது ரோல் பண்ணுறது நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணுங்கள். இதை ரோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திரும்ப அதை ஃபஸ்ட்லேருந்து எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு தடவை ரோல் பண்ணி ஒரு லேயர் வச்சதுக்கப்புறம் அது மேலே ஸ்டஃபிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த லேயர் ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம 4 தான் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் செய்யணும். இது நம்ம செஞ்சு வச்சா கூட அது ஷ்ரிங்க் ஆயிரும். அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சு தான் நீங்கள் இதை போடணும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃபிங்கை நம்ம பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரோலில் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டஃபிங் இருக்கிற மாதிரி அதோட எட்ஜு வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிடணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் அந்த எட்ஜு வரைக்குமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேடு மேடாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கு
அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவதாக திரட்டி வச்சுருந்ததை எடுத்து இது மேலே வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நான் இப்போ மூணாவது லேயர் நான் வந்து ரோல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாலு லேயர் பண்ணியிருக்கிறோன்னா அது ஒவ்வொன்றையும் முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த லேயரை ரோல் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அது மேலே நம்ம இப்போ அகெயின் இந்த ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசி லேயரை நம்ம மேலே போடும்போது கீழே சைட்ஸ் வரைக்கும் கீழெல்லாம் இழுத்து கொண்டு போய் எல்லா லேயருமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி நல்லா இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் கீழே நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுறணும். நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. எல்லா லேயர் முடித்ததுக்கப்புறம் கடைசி லேயரில் தான் நீங்கள் இந்த ப்ராசஸை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட பேக்கிங் பேனோட சைஸுக்கு தகுந்த அளவு நீங்கள் ரோல் பண்ணிக்கணும். இது நீங்கள் ரொம்ப பெருசாக ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பேனில் வைக்க முடியாது. அதனால் அதோட சைஸை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்கன அளவு நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டே பட்டர் ஷீட்டை வந்து நீங்கள் அதோடய சைஸுக்கு தகுந்த அளவு கட் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் இதை வச்சு நீங்கள் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பட்டர் ஷீட்டோடு எடுத்து வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக நம்ம வெயிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸாக செய்யும்போது இது வந்து சூப்பராக வரும். இந்த ப்ரெட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக சாப்பிட்டோம்னாவே போதும், வேறு எதுவுமே இது கூட தேவையில்லை. இப்போ இதை கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக இடையில நான் வாட்டர் பாட்டில் வச்சு இந்த மாதிரி இது வந்து சும்மா ஒரு நடுவில் ஒரு டிசைன் வேணுங்கிறதுக்காக தான். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு நாலு போர்ஷனாக ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நாலு போர்ஷனுக்கும் இடையில மறுபடியும் ஒரு டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலு போர்ஷன் கிடையிலையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக டிவைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாலு டிவைட் பண்ணணும், அதுக்கு இடையில மறுபடியும் ஒரு டிவைட் கொடுக்கணும், அதுக்கு இடையில தான் நம்ம வந்து இந்த மாதிரி மூணு மூணு போர்ஷனாக டிவைட் பண்ணணும். இது எதுக்குங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மூணு மூணு போர்ஷனாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியே வராது, ஒன்றும் ஆகாது, கரெக்டாக வரும். இந்த மாதிரி செஞ்சோம்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா பிரித்தாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக மூணு மூணு போர்ஷனாக பிரித்தோம் இல்லையா, ஒவ்வொரு மூணு மூணாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஜடை மாதிரி நீங்கள் பின்னிக்கணும். பின்னிட்டு கடைசியில் வந்து ரெண்டு டைம் மட்டும் பின்னுங்க. பின்னினதுக்கப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் செகண்டு, அவ்வளோதான். அந்த கடைசியில் வர்ற மூணையும் சேர்த்து அந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க, நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இதே மாதிரி மூணு மூணாக பிரித்து நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மூணு மூணாக டிவைட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக மூணு மூணாகவே வந்துடும். சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங்கில். அதே மாதிரி நம்ம கடைசியாக எல்லாம் செஞ்சு முடித்து எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ப்ரெட், இது டேஸ்டியான ப்ரெட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இந்த மூணு மூணாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ரெண்டு தடவை நீங்கள் இந்த மாதிரி தலை பின்னுற மாதிரி தான், ரெண்டு தடவை பின்னிட்டு கடைசியில் நல்லா இழுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான எக் கோகோனட் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கிங் ஷீட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும், அதை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து நம்மளோட பேக்கிங் பேனில் வச்சிடலாம். ஏன்னா இது இன்னும் கூட ஒரு நம்ம ரெஸ்டிங் டைம் ஒரு 20 நிமிஷம் கொடுப்போம். இது டபுள் சைஸ் ஆகும், அதனால் பெருசாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக உப்பி வந்திருக்கு. நம்ம இதில் எக் வாஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள்
எக் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பேக் ஆகி வரும்போது அது ஒரு நல்ல ஒரு கிளேஸ் லுக்கை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் இது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போது அந்த ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும் இந்த ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப குழந்தைங்க செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட்டை. நம்ம இதை உள்ளே வச்சுருக்க அந்த டெசிக்கேட்டட் கோக்கனட் எக் ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேக் ஆகி வரும்போது அது அப்படியே அந்த ப்ரெட்டோடையே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். நமக்கு அதில் எக்கு போட்டோங்கிறது கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நான் அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் 25-30 நிமிஷத்தில் நமக்கு பேக் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரெட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த எக் போட்டால் தான் இந்த மாதிரி கலர் கொடுக்கும். அது எடுத்த உடனே நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நைட் டின்னருக்கு சூப்பரான ப்ரெட் ரெடி ஆயிருச்சு. சுட சுட இது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அந்த வாம் அந்த ஒரு ரொம்ப சூடு ஆறாமல் அந்த வாமோட சாப்பிட்றதுக்கு இந்த ப்ரெட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருந்தா கூட இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்களேன் பின்னாடி நான் திருப்பி காமிக்கிறேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எந்த இடத்துலையுமே அது வேகாமையோ மற்றபடி எதுவும் ஸ்டிக் ஆகிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக பேக் ஆகியிருந்தது. இப்போ நம்ம இதை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ லேயர் லேயராக நல்லா ஃபார்ம் ஆகிருந்தது சாப்பிட்றப்ப அது நல்லா ஃபீல் ஆணுச்சு. அதே மாதிரி எக் ஸ்டஃபிங் வந்து இதில் சுத்தமாகவே தெரியாது பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த ப்ரெட்டோடு சேர்ந்து பேக் ஆகியிருக்கும். சாப்பிடும்போது அது அதோட அந்த தேங்காவோட டேஸ்ட்டு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஸ்வீட்டாக இருக்கும். மற்றபடி எக்குது போட்டிருக்குறோன்னு கூட தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. நாங்கள் குழந்தைங்க இதை வந்து நைட் டின்னராக சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஸ்வீட்டோட அந்த ஒரு டெசிக்கேட்டட் கோக்கனட் ஃப்ளேவரோட இந்த ப்ரெட் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. சாப்பிட்றப்ப இன்னும் சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது, தேங்காய் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப்ரெட். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.